ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிஷன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு மிட்டாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சுவையான ஜூசியான தேன் மிட்டாய் எப்படி பண்ணலான்றது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக எப்படி பண்ணலான்றதுதாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க மூணே பொருட்கள் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே வச்சு நம்ம சாப்பிட்லாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குன்னு இந்த சூப்பரான தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசினா கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு ரெண்டு மணி நேரம் ஊறுனாலே போதுங்க இப்போ ஊற வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்தே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் வெறும் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை மட்டும் போட்டு ஒரு தடவை ஒரு பத்து செகண்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு தடவை அரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அரைச்ச மாவை எடுத்து கையில் காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக நர நரன்ருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப நைஸாகவும் இல்லை அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு ரவை மாதிரியும் இல்லை நம்ம தோசை மாவுக்கெலாம் அரி அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் ஊற்றும் போதே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் மாவு அளவுக்கு மாவு நல்லா திக்காக இருக்கணும் இப்போது இந்த மாவில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க கூடவே கால் டீஸ்பூனில் பாதி அதாவது ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டளவுக்கு ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் காமிக்கிறோன்றதுக்காக நான் ரெட் கலர் சேர்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் தேன் மீட்டாய்னாலே நம்ம ரெட் கலர்லையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் சப்போஸ் நீங்கள் வீட்டில் தான் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபுட் கலர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போது இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம மாவு அரைக்கும் போதே தண்ணி நிறையா ஊற்றிட வேண்டாம் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றி மாவை வந்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்தளவுக்கு திக்காக நம்மளுக்கு மாவு இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கக்கூடாதுங்க புளிக்க வைக்காம இந்த மாதிரி சோடா உப்பு இந்த கலர் மூணையும் சேர்த்து உடனேவே நம்ம செஞ்சிடணும் அப்போ தான் இது வந்துட்டு ஒரு வாரம் வரைக்குமே நம்மளுக்கு இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி இவ்வளோ திக்காக இருக்குங்க இப்போது நம்ம மிட்டாய்க்கான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரைன்றது கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் அளவு சர்க்கரைக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதிக்கட்டும் சர்க்கரை வந்துட்டு நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம் கையில் எடுத்து தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரை கரைஞ்சி இது நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க கையில் எடுத்து லைட்டாக இப்படி தொட்டு பாருங்கள் தொட்டு பார்த்தா நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் பிசு பிசுப்பாக இருக்குது இது ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போது நல்லாவே பிசு பிசுப்பாக நல்லா வந்துட்டு ஒட்டுற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு நாலஞ்சு சொட்டு எழுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க எலமிச்சிப்பழ சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது சேர்க்கறனால சக்கரை பாகு கெட்டிப்படாமல் இருக்கும் இப்போ நம்மளுடைய சக்கரை பாகும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சு பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த தேன் மிட்டாயை பொறிக்கிறதுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் எடுத்து போடுறதுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கை லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு இருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விடுங்க எண்ணெயில் அப்போ குட்டி குட்டியாக பால்ஸ் பால்ஸாக நம்மளுக்கு வந்துட்டு அழகாக மிட்டாய் வந்துட்டு வந்துடும் இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் இப்போ நம்ம வானிலியில் வச்சுருந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாதுங்க போட்ட உடனே அப்படியே ரொம்ப கலர் மாதிரி பொறிஞ்சு வந்துடக்கூடாது கரெக்டாக மீடியம் அளவுக்கு ஹீட்டாக இருக்கணும் அந்த டைமில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் விட்டதும் எல்லாமே மேலே எழும்பி வந்துடுச்சு இந்த எண்ணெயில் இருக்க இந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதும் நம்ம எண்ணெயிலேருந்து இது எல்லாமே எடுத்துடலாம் உள்ள வரைக்கும் நல்லா வேகணும் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்துட்டு போடும்போது கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேங்க இப்போ அடுத்தது போடும்போது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் இப்போ நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலருந்து எடுத்து உடனேவே சக்கரை பாகில் போட்டுருங்க பாகும் சூடாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம போடுற இந்த மிட்டாய்களும் சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக வரும் இது நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயோட காய்ச்சல் எல்லாமே கரெக்டாக இருக்கும் கையில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நீங்கள் போடும்போது ஷேப் இல்லாத மாதிரி இருக்குங்க ஆனால் எண்ணெயில் பொறிஞ்சு மேலே வரும்போது கரெக்டாக உங்களுக்கு பால்ஸ் பால்ஸாக வந்துடும் நம்ம எடுத்த ஒரு கப் அளவு இட்லி அரிசிக்கும் கால் கப் அளவு உளுந்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு தேன் மிட்டாய்கிட்ட வருங்க நல்லா பாருங்கள் நல்லா உப்பி நல்லா பால்ஸ் பால்ஸாக வந்திருக்கு நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு இதை நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயுடைய சலசலப்பு அளவுக்கு குறைஞ்சதும் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம் இந்த மிட்டாய்கள் நல்லா சூடாக இருக்கும்போதே சக்கரை பாகல போடணுங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா ஊறி வரும் இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு சக்கரை பாகில் உடனேவே போட்டுடலாம் சக்கரை போட்டு லைட்டாக வந்து இது மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சை நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷங்கிட்ட ஊறினதும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு சக்கரை பாகெல்லாம் வடித்து விட்டுட்டு எடுத்துருங்க மிட்டாய்கள் எல்லாத்தையும் இப்போ உள்ள வரைக்கும் நல்லா வந்துட்டு சக்கரை பாகு இறங்கியிருக்கும் அதனால் சக்கரை பாகில் ஊறினது போதுங்க இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி பாகெல்லாம் வடிச்சுட்டு இப்படி எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நான் ப்ளேட்டில் போட்டுக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நம்ம பொறிச்சு சர்க்கரை பாகில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா ஊறினதுக்கப்புறமா அதிலருந்து எடுத்து நம்ம வந்துட்டு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ எல்லா தேன் மிட்டாய்களும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி இதில் போட்டாச்சு இந்த தேன் மிட்டாய் எல்லாமே சூடு ஆறுனதும் பாருங்கள் இந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக அந்த சக்கரை வந்து மேலே வந்து இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கடைகள்லாம் வாங்கும்போது இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இதை லைட்டாக இப்படி வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக இப்படி வந்து பிரித்து விட்டுட்டு ஒரு டைட் பாக்ஸாக நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் வரைக்குமே நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த தேன்மிட்டாய் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோன்றனால நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மிட்டாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ